بسم الله الرحمن الرحيم والعاديات ضبحا فالموريات قدحا فالمغيرات صبحا فأثرن به نقعا فوسطن به جمعا إن الإنسان لربه لكنود وإنه على ذلك لشهيد وإنه لحب الخير لشديد أفلا يعلم إذا بعثر ما في القبور وحصل ما في الصدور. السلام عليكم ورحمة الله وبركاته. எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, எல்லாம் அல்ல அல்லாஹு தாலா இந்த பிரம்மாண்டமான பேருலகை படைத்து அதில் உயர்ந்த உயிரினமாக மனித சமுதாயத்தை அல்லாஹு தாலா படைத்திருக்கிறார். இந்த மனிதர்களுக்கு மத்தியில் இடையிடையே பிரச்சனைகளும் சண்டைகளும் குழப்பங்களும் ஏற்பட்டு வருவதையும், இதுபோன்ற பிரச்சனைகள் வருகின்ற காலகட்டங்களில் இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வாளாக நேர்மையானவராகவும் நீதமானவராகவும் மக்களிடத்தில் அறியப்பட்டவர்களிடத்தில் அவருடைய பிரச்சனைகள் கொண்டு செல்லப்பட்டு அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காணப்பட்டு ஒரு சரியான தீர்ப்பை பெற்று வந்ததையும், இது காலம் காலமாக இது போன்ற பிரச்சனைகள் ஏற்படுகின்ற பொழுது அந்த மக்களிடத்திலே நல்லவராக திகழ்ந்தவரிடத்தில் இந்த பிரச்சனைகள் கொண்டு வருவதையும் அதன் மூலம் தீர்ப்பு வழங்கப்படுவதையும் நாம் பார்த்திருக்கிறோம். அந்த அடிப்படையில் 1400 ஆண்டுகளுக்கு முன்பாக இறை தூதராக வந்த நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமுதாய மக்களினுடைய ஒரு நீதவானாக நேர்மையாக நடக்கக்கூடியவராக அல்லாஹுவின் தூதர் அவர்கள் இருந்து காட்டியிருக்கிறார்கள். அதற்கு திருக்குரானுடைய அறிவுரைகள், திருக்குரானுடைய கட்டளைகள் மிக முக்கியமானவை. திருக்குரான் பல இடங்களில் இதுபோன்ற பிரச்சனைகளை சந்திக்கின்ற நேரத்தில், இருவருக்கு மத்தியில் பிணக்குகள் ஏற்படுகின்ற நேரத்தில் நீங்கள் எப்படி நடக்க வேண்டும் என்ற அழகான வழிகாட்டுதலை திருக்குரான் நமக்கு சொல்கிறது. பயின் ஹக்கம்த ஃபஹ்கும் பைனஹும் பில் கிஸ் இன்னல்லாஹ யுஹிப்புல் முஹ்ஸித்தீன். நபியே, நீர் அவர்களுக்கு மத்தியில் தீர்ப்பு வழங்கினால் நேர்மையான முறையில் நீர் தீர்ப்பு வழங்குங்கள். அல்லாஹ் நேர்மையாக நடப்பவனை அல்லாஹு தாலா விரும்புகிறார். அந்த சமுதாய மக்களுக்கு மத்தியில் பிரச்சனைகள் என்று வந்துவிட்டதென்றால் உன்னுடைய தீர்ப்பு நேர்மையானவையாக இருக்க வேண்டும், நீதமானவையாக இருக்க வேண்டும். அந்த நீதத்தின் அடிப்படையில் நீ நடந்து கொள்ள வேண்டும். அப்படி நடப்பவரை மட்டும்தான் நான் நேசிக்கிறேன் என்று திருக்குரான் அல்லாஹுவின் தூதர் அவர்களை அழகான முறையில் அறிவுரை சொல்லுகிறது. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அந்த அறிவுரையை ஏற்றவர்கள். தான் மட்டும் நேர்மையாக இருந்தது மட்டுமல்லாமல் தன்னுடைய தோழர்களுக்கும் கூட இந்த அறிவுரையை சொல்லி சென்றார்கள். அவர்களிடத்தில் இஸ்லாத்தை ஏற்று வரக்கூடியவர்களிடத்தில் சில உடன்படிக்கைகளை எடுத்திருக்கிறார்கள். சுனன் நசாயி என்ற நூலில் நாம் பார்க்கிறோம். அந்த உடன்படிக்கையில் அவர்கள் கொடுக்கக்கூடிய அந்த உறுதிமொழியில் ஒரு வாசகம், அலா அன் நகூல பில் அதிலி ஐன குன்னா, நாங்கள் எங்கு இருந்தாலும் நாங்கள் நேர்மையான சொல்லையே சொல்லுவோம் என்று உங்களிடத்தில் நாங்கள் உறுதிமொழி அளிக்கிறோம். எந்த இடத்தில் போனாலும் சரி, எந்த பதவியில் இருந்தாலும் சரி, எந்த நேரத்திலும் நேர்மையான முறையிலேயே நடப்பவர்களாக இருப்போம் என்று அல்லாஹுவின் தூதர் அவர்களே உங்களிடத்தில் நாங்கள் உறுதிமொழி கொடுக்கிறோம் என்று அந்த தோழர்களிடத்தில் அல்லாஹுவின் தூதர் அவர்கள் உறுதிமொழி எடுக்கிறார்கள். அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்நாளில் நீதமாக நடந்து அந்த தோழர்களையும் நீதவான்களாக மாற்றியிருக்கிறார்கள். பல ஏராளமான சம்பவங்கள் நபிமொழிகளில் நாம் எடுத்து பார்க்கலாம்.
அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் எவ்வளவு நேர்மையாக இருந்தார்கள், எந்த சட்டத்தை இந்த சமுதாய மக்களுக்கு எடுத்து சொன்னார்களோ அந்த சட்டத்தின் அடிப்படையில் தானும் நடந்து அடுத்தவர்களை நடக்க தூண்டியிருக்கிறார். அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் ஒரு அழகான சட்டத்தை சொல்லியிருக்கிறார்கள். ஒரு பொருளை நாம் பலர்கள் அமர்ந்திருக்கின்ற நேரத்தில் கொடுக்க வேண்டுமானால் வலதுபுறத்தில் இருந்து எடுத்து கொடுக்க வேண்டும். இடதுபுறத்திலே எவ்வளவு பெரிய மனிதர் இருந்தாலும் சரிதான், வலதிற்குத்தான் முக்கியத்துவம், அவங்களில் தான் துவங்கணும். இந்த இது தொடர்பாக ஒரு செய்தி சஹீஹுல் புகாரியில் இடம்பெறுகிறது. அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள், அவர்களிடத்தில் பால் கொடுக்கப்படுகிறது. கொடுத்து அவர்கள் சாப்பிட்டதற்கு போக மீதம் உள்ளதை அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் கொடுக்கலாம் என்று எண்ணுகிறார்கள். அவருடைய இடதுபுறத்திலே அன் யசாரிஹி அபூபக்கர், இடதுபுறத்தில் அவர்கள் மிகவும் நேசித்த அவர்களுடைய அன்பு தோழராக இருந்த அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறார்கள். அன் யமீனிஹி ஆராபியன், வலதுபுறத்தில் கிராமப்புறத்தில் இருந்து வந்தவர், அவர் பெயர் சொன்னாலும் யாருக்கும் தெரியாது அந்த அளவுக்கு கிராமப்புறத்தில் இருந்து வந்த யாரோ ஒரு மனிதர் அமர்ந்திருக்கிறார். இதை பார்த்த உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அவர்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பாலை இந்த கிராமவாசிக்கு கொடுத்து விடுவாரோ என்று பயந்து அல்லாஹ்வின் தூதர் அவரிடத்தில் முந்திக் கொண்டு சொல்கிறார்கள், ஆதி அபாபக்கர், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே அபூபக்கர் இருக்கிறார், அவர் கொடுங்க. அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொன்ன சட்டம் வலதுபுறத்தில் இருந்து துவங்க வேண்டும். ஆனால் வலதுபுறத்திலே யாருமே அறியாத யாரோ ஒரு மனிதர் அமர்ந்திருக்கிறார், இங்கோ கிராமப்புறத்தில் இருந்து வந்தவர் அமர்ந்திருக்கிறார், ஆனால் இஸ்லாத்திற்காக தியாகம் செய்த, இந்த சமுதாயத்துக்காக ஏராளமான பொருளுதவிகளை செய்த, இந்த இறை தூதருக்காக எவ்வளவு தியாகங்களை செய்த ஒரு மிகப்பெரிய ஒரு மனிதர் இடதுபுறத்தில் அமர்ந்திருக்கிறார். இந்த அபூபக்கருக்குத்தான் இதற்கு முதலிடம் கொடுக்க வேண்டும் என்ற ஆசை உமர் அவர்களுக்கு வருகிறது. அதையும் தன்னுடைய வார்த்தையாலும் நினைவூட்டுகிறார்கள். ஆனால் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் வலதுபுறத்தில் இருந்த அந்த கிராமவாசிக்கே கொடுத்தார். கொடுத்து சொன்னார்கள், அல் ஐமன் அல் ஐமன், வலதுபுறத்தில் இருப்பவர்களுக்குத்தான் முதலிடம் கொடுக்க வேண்டும் என்பதை திரும்பவும் அங்கே நினைவூட்டி காட்டினார். ஒரு நீதமானவர் நேர்மையானவர் எப்படி நடக்கிறார் என்று நீங்கள் பாருங்கள். அல்லாஹ்வின் தூதர் அவர்களிடத்திலே கேட்டால், இந்த சமுதாயத்திற்காக தியானம் செய்தவர் யார், இந்த சமுதாயத்திற்காக கஷ்டப்பட்டவர் யார் என்று அவர்களிடத்தில் நீங்கள் கேட்டால் அபூபக்கரைத்தான் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் கூட சொல்வார்கள். ஏன்னால் இந்த கிராமவாசியை விட எவ்வளவோ தியாகங்கள் செய்தவர். ஆனால் சட்டம் என்ன, அந்த சட்டத்தின்படி யாருக்கு வழங்க வேண்டும், யாருக்கு கொடுக்க வேண்டும் என்பதை அங்கே நினைவுபடுத்துகிறார்கள். எவ்வளவு உயர்ந்த மனிதனாக இருந்தாலும் சட்டத்தின்படி அவர்தான் வருகிறார், எனவே அவருக்குத்தான் வழங்க வேண்டும் என்று நீதத்தை அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் ஒரு சின்ன விஷயத்தில் கூட நிலைநாட்டி காட்டியிருக்கிறார். இதே போன்று இன்னொரு ஒரு பிரச்சனை அல்லாஹ்வின் தூதர் அவருடைய காலத்திலே ஏற்படுகிற சஹீஹுல் புகாரியில் நாம் பார்க்கிறோம். ஒரு உயர்ந்த குலத்தில் இருக்கக்கூடிய மஹ்சூமியா என்று சொல்லக்கூடிய குலத்தில் இருந்த ஒரு பெண்மணி திருடப்பட்டு அவள் வந்து கையும் களவுமாக பிடிக்கப்படுகிறார். அவர் பணக்காரராக உயர்ந்த குலத்தில் இருப்பதின் காரணத்தினால் கை வெட்டப்படக்கூடாது என்பதற்காக அல்லாஹ்வின் தூதர் அவர்களிடத்திலே போய் நேரடியாக பேசுவதற்கு பயந்தவர்கள் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் யார் மீது அன்பு செலுத்தினார்கள், யாருடைய பேச்சை அதிகமாக கேட்கிறார்கள், அவர்களுடைய அன்பிற்குரிய பாசத்திற்குரியவர் யார், அவர் மூலமாக இதை சாதிக்கலாம் என்று எண்ணி உசாமா அவர்களை பிடிக்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் வளர்ப்பு மகனாக இருந்த ஜெயித் அவர்களுடைய மகன் உசாமா, அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் அளவு கடந்த அன்பு செலுத்தப்பட்டவர்கள் அவரும் ஒருவர். உசாமாவின் மூலமாக நாம் காரியத்தை சாதிக்கலாம் என்று உசாமாவிடத்திலே தூது சொல்லுகிறார்கள். கையை வெட்ட வேண்டாம் என்று பரிந்துரை செய்ய சொல்லுகிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் இடத்தில் வந்து அவரும் செய்து விடுகிறார். அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் அன்பு காட்டியவர்கள், அன்பும் பாசத்துடன் வளர்க்கப்பட்ட அந்த உசாமா வந்து சொன்னவுடன், ரொம்ப நெருக்கமானவராக இருக்கிறாரே, நம்ம பாசத்திற்குரியவராக இருக்கிறாரே என்று அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் அவருடைய பேச்சை கேட்டு சட்டத்தை வளைக்கவில்லை. அப்போது கடும் கோபப்பட்டார்கள். அன்பையும் காட்டியவர்கள், பாசத்தை காட்டியவர்கள் அவரிடத்தில் திரும்ப கேட்டார், அல்லாஹ்வுடைய அந்த தண்டனை சட்டத்தில்
நீ பரிந்துரை பேச வந்து விட்டாயா என்று அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் கோபப்பட்டார். சட்டத்திற்கு முன்னால் அனைவர்களும் சமம், என்னுடைய மகள் பாத்திமா திருடி இருந்தாலும் அவருடைய கையையும் நான் வெட்டத்தான் செய்வேன், இவர் வந்து உயர்ந்த குலம் என்பதின் காரணத்தினால் நான் விட்டுவிட்டால் நான் ஒரு நீதவாளனா, சட்டத்தை மதிப்பவனா, நேர்மை நீதம் எங்கே போய் நிற்கும் என்று அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் விளங்கி அவர்களை கண்டித்தது மட்டுமல்லாமல் இந்த சமுதாய மக்களுக்கும் திரும்ப ஒரு நினைவூட்டினார்கள். இதற்கு முன்னால் வாழ்ந்த சமுதாயம் அழிந்து போனதற்கு காரணம் பணக்காரர்கள், வசதி படைத்தவர்கள் தவறு இழைக்கின்ற பொழுது, திருடுகின்ற பொழுது அவர்களை விட்டு விடுகிறார்கள். ஏழையாக இருப்பவன், சாமானிய ஒரு மனிதன் தவறு இழைத்து விட்டான் என்று சொன்னால் வாக்காமு அலையில் ஹக், அப்போது தண்டனையை நிறைவேற்றி விடுகிறார்கள். இந்த மாதிரி பணக்காரர்கள் தன்னுடைய அதிகாரத்தையும் பணத்தையும் வைத்து காரியத்தை சாதித்த காரணத்தினால் அதற்கு மேல் இருந்த அல்லாஹ் அவர்களை அழித்து காட்டினான். அந்த நிலைக்கு நீங்கள் போக போகிறீர்களா என்று அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் அங்கே கடுமையான முறையில் எச்சரிக்கை செய்தார். நீதத்திற்கு அல்லாஹ்வின் தூதர் அவர்களை பாருங்கள், சொந்தம் உறவு என்று யார் வந்தாலும் அதற்காக அவர்கள் பணிந்து போனவர்கள் அல்ல, பாசத்தை தரு கொடுப்பார்கள். அவர்கள் பணத்தை கேட்டார்கள் என்று சொன்னால் கஷ்டப்பட்டு கூட கொடுப்பார்கள். ஆனால் சட்டத்தை மட்டும் வளைக்க அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் வந்ததில்லை. இது போன்று சொந்தம் பந்தம் உறவுகள் என்ற பெயரிலே வந்து சட்டத்தை வளைத்து விடலாம், என்னுடைய சொந்தக்காரர் தான் தலைவராக இருக்கிறார், உறவினர் தான் தெரிந்தவர் தான் இருக்கிறார், எதையும் நான் செய்யலாம் என்ற எண்ணம் அவருடைய உள்ளத்தில் வரக்கூடாது என்பதற்காக உறவினர்களுக்கு கடும் தண்டனையும் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் கொடுத்திருக்கிறார். சஹீஹுல் புகாரியில் நாம் பார்க்கிறோம், மூன்று நபி தோழர்கள் ஜகாத் வழங்க மறுத்திருக்கிறார். இந்த பிரச்சனை அல்லாஹ்வின் தூதர் அவர்களிடத்திலே போய் சொல்லப்படுகிறது. இப்னு ஜமீல், காலித் பின் வலீத், அப்பாஸ் பின் அப்துல் முத்தலிப், இந்த மூன்று பேர்களும் ஜகாத் கொடுக்க மாட்டேன் என்று சொல்லுகிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் விசாரிக்கிறார்கள். விசாரித்து விட்டு அப்பொழுது ஒரு தண்டனையை அறிவிக்கிறார்கள் ஒரே ஒரு நபருக்கு மட்டும். யார்? அப்பாஸ் பின் அப்துல் முத்தலிப் ஜகாத் தர மறுக்கிறேன் என்று சொல்கிறார். ஃபஹிய அலைஹி சதகத்துன் வ மிஸ்லுஹு மாஹா, அவர் கொடுக்க வேண்டிய ஜகாத் தொகையையும் கொடுக்க வேண்டும், அதே அளவுக்கு இன்னொன்றையும் சேர்த்து கொடுக்க வேண்டும் மறுத்தார் என்பதன் காரணத்தினால். யாருக்கு? காலித் பின் வலிதுக்கு சொல்லவில்லை, இப்னு ஜமீலுக்கு சொல்லவில்லை, அப்பாஸுக்கு சொல்கிறார்கள். ஏன்? அப்பாஸ் அல்லாஹ்வின் தூதர் அவர்களுடைய தந்தையுடன் உடன் பிறந்தவர். அப்ப நம்ம பையன்தான் இருக்கிறான், நம்ம எப்படி நடந்து கொள்ளலாம் என்ற இருமாப்பா. சட்டத்துக்கு முன்னால் அனைவர்களும் சமம், நீங்கள் உறவினர்கள் என்ற பெயரில் தவறான முறையில் நடக்கிறீர்களா என்று அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் அங்கே கண்டித்து ஒரு மடம் கூடுதலாக கொடுத்தார்கள். இந்த நீதத்தை எங்கு நாம் பார்க்கிறோம்? நீங்கள் வசதி படைத்தவர்களாக இருந்தால், அதிகாரம் படைத்தவர்களாக இருந்தால் எந்த சட்டத்தையும் நீங்கள் விலைக்கு வாங்கிவிட முடியும், எந்த தண்டனையில் இருந்தும் நீங்கள் தப்பித்து விட முடியும். ஆனால் அல்லாஹ்வின் தூதர் அவர்களிடத்தில் நீதம் இருந்தால் மட்டும், நேர்மை இருந்தால் மட்டும்தான் தப்பிக்க முடியும். அதிலும் கூட ஒரு சிலர்கள் தனக்கு பிடித்தவன் என்ற போது சாதகமாக நடப்பதை போன்று எதிரியாக இருந்தால், தனக்கு பிடிக்காதவனாக இருந்தால், அந்த வழக்கிலே அவன் நேர்மையாளனாக இருந்தாலும் தலைகளாக மாற்றி பேசுவார்கள். ஏன்னா தன்னுடைய உள்ளத்தில் அவன் மேல வெறுப்பு உள்ள உட்கார்ந்துட்டு இருக்கு. ஆனா இந்த வழக்கில் அவன் சரியா தான் நடந்தான், அந்த பழைய வெறுப்பை, அதற்கு முன்னால் இருந்த அந்த கோபத்தை இந்த வழக்கில் காட்டிடலாம். திருக்குர்ஆன் இந்த மனிதனுடைய இந்த எண்ணத்தை ஆழமாக புரிந்து கொண்டு அழகாக கட்டளையிடுகிற யா அய்யுஹல்லதீன ஆமனு கூனு கவ்வாமீன லில்லாஹி சுஹதா, நீங்கள் அல்லாஹ்வுக்காக கட்டுப்பட்டவர்களாக, நேர்மைக்கு சாட்சி சொல்பவர்களாக நீங்கள் மாறிவிடுங்கள். நேர்மைக்கு சாட்சி சொல்லக்கூடிய ஒரு சிறந்த சமுதாயமாக நீங்க இருக்கணும். யாரிடத்தில் கேட்டாலும் இந்த முஸ்லிம் சமுதாயம் நேர்மைக்கு கட்டுப்பட்டவர்கள், நேர்மையாக நடப்பவர்கள் என்பதற்கு அல்லாஹ்வுக்கு கட்டப்பட்டவர்களாக, சாட்சி சொல்லக்கூடியவர்களாக, நேர்மைக்கும் நீதத்துக்கும் உள்ளவர்களாக நீங்கள் ஆகுங்கள். லா எஜ்ரி மன்னக்கும் ஷனானு கௌமின் அலா அல்லா தஅதிலு யஅதிலு ஹுவ அக்ரமு லித்தக்வா,
அடுத்து அல்லாஹ் சொல்கிறான், ஒரு சமுதாயத்தின் மீது நீங்கள் கொண்டுள்ள வெறுப்பு நீதமாக நடக்காமல் இருக்க உங்களை தூண்டிவிட வேண்டாம், நீதமாக நடங்கள், அதுதான் தக்வாவிற்கு இரையற்றத்திற்கு நெருக்கமானது என்று ஆழமாக பதிய செய்கிறது. எவ்வளவு அற்புதமான அழகான வார்த்தை என்று பாருங்கள். தனக்கு பிடிக்காதவன் நேர்மையானவனாக இருந்தாலும் அவனை நான் குற்றவாளியாக மாற்றும் அந்த எண்ணத்தை துடைத்தறிகிறது. நீதம் ஒன்று மட்டும்தான் நீ பார்க்கணும். அவன் உனக்கு எதிரியாக இருந்தாலும் அந்த வழக்கில் நியாயமானவன் என்றால் நியாயமானவன் என்றுதான் நீ சொல்லணும். இதுதான் இரையற்றம் உள்ளவன் செய்யக்கூடிய என்று திருக்குர்ஆன் அழகான முறையில் நீதத்தை பற்றி பேசுகிறது. ஒரு நீதவானவன் எப்படி நடக்க வேண்டும், ஒரு நீதிபதி எப்படி நடக்க வேண்டும் என்பதற்கு அற்புதமான அழகான ஒரு வசனம். அல்லாஹ்வின் தூதர் அவர்களிடத்தில் ஒரு வழக்கு வருகிறது, சஹீஹ் புகாரி சஹீஹ் முஸ்லிம் உட்பட பல நூல்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு அன்சாரி தோழருக்கும் ஒரு யூதருக்கும் இடையிலே ஒரு பிரச்சனை. ஒரு சரக்கை வாங்குகிறார், ரொம்ப குறைந்த விலையில் அவரிடத்தில் கேட்கிறார், ரொம்ப குறைந்த விலை. அப்போது அவர் இதை தரமாட்டேன் என்று சொல்லும் போது சத்தியம் இடுகிறார், வல்லதி இஸ்தபா மூசா அலல் பஷர், இந்த உலக மக்களிலேயே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை உயர்ந்தவனாக தேர்ந்தெடுத்தவன் மீது சத்தியமாக நான் தரமாட்டேன் என்கிறார். சும்மா தரமாட்டேன் என்று சொல்லல, அல்லாமியும் சத்தியமிட்டும் சொல்ல நேரடியாக சொல்லவில்லை, இந்த உலகத்திலேயே சிறந்தவனாக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தேர்ந்தெடுத்தாரே, அந்த அல்லாவின் மீது சத்தியமிட்டு தரமாட்டேன் என்றவுடன் அந்த அன்சாரி தோழருக்கு கோபம் வந்துவிட்டது. அல்லாஹின் தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கின்ற பொழுது அவர்களிடம் மூசா சிறந்தவரா என்று கோபத்தில் ஒரு அடி அடித்து விடுகிறார். உடனே வழக்கை கொண்டு வருகிறார் அல்லாஹுவின் தூதர் அவர்களிடத்தில். ஏராளமான வழக்குகள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் யூதர்கள் அல்லாஹ்வின் தூதரிடம் கொண்டு வந்தார். காரணம், அவர் நேர்மையாக தீர்ப்பளிப்பார், அவருடைய தீர்ப்பில் தவறு இருக்காது என்ற அந்த எண்ணம் அவரிடத்தில் இருந்த காரணத்தினால் பல வழக்குகளை அல்லாஹ்வின் தூதர் அவர்களிடத்திலே வந்தார். யூதர்கள் இஸ்லாத்துக்கு எதிரானவர்கள், அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் பல விஷயங்களில் யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் சாபத்திற்குரியவர்களாக சொல்லி இருக்கிறார்கள். அவன் செஞ்ச அட்டூழியங்கள் அக்கிரமங்களை எல்லாம் மக்கள் மன்றத்திலே உடைத்து போட்டிருக்கிறார்கள். இப்போ வருகிறது வழக்கு. வழக்கில் யார் நீதிபதியாக இருப்பவரை மட்டம் தட்டினார், அதனால் தாக்கப்பட்டார், இதுதான் வழக்கு. அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் தான் அங்கே நீதிபதி, அவர்களை குறைத்து மறுப்பிட்டதின் காரணத்தினால் தான் பிரச்சனை ஏற்படுகிறது. அவர் போவாரா? ஒரு சாதாரண மனிதன், அவரை பத்தி நாம பேசியிருக்கிறோம், குறைத்து மதிப்பிட்டு இருக்கிறோம், நமக்கு எப்படிப்பா அவர் சாதகமாக பதில் சொல்ல போகிறார் என்று அவர் எண்ணவில்லை. அவர் நீதமாக நடப்பார் என்ற எண்ணம் அந்த யூதரிடத்தில் இருந்ததின் காரணத்தினால் அல்லாஹ்வின் தூதர் அவரிடத்திலே போகிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த செய்தியை கேட்ட உடனேயே வகலிபன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோபப்பட்டார். தன்னுடைய முகத்திலே அந்த கோபத்தினுடைய இதை அப்படியே காட்டவும் செய்தார். எந்த காரியத்தை இவர் செய்து வந்திருக்கிறார் என்று கோபப்பட்ட அல்லாஹுவின் தூதர் அவர்கள் அவர்களுக்கு இன்னொரு அறிவுரையும் சொன்னார்கள், லா துஃபல்லிலு பைனா அன்பியா இல்லா, அல்லாஹ்வினுடைய தூதர்களாக உள்ளவர்களுக்கு மத்தியில் இப்படி ஏற்றத்தாழ்வு ஏற்படுத்தாதீர்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அல்லாஹ்வின் தூதர், நானும் அல்லாஹ்வின் தூதர் தான், அவர் உயர்ந்தவர் இவர் தாழ்ந்தவர் என்ற பேச்சு வரக்கூடாது என்று அன்சாரி தோழரை கண்டித்தது மட்டுமல்ல, யூதர் மதித்திருக்கிறாரே அந்த மூசாவை சிறந்தவராக ஒரு ஆதாரத்துடனும் நிரூபித்து காட்டினார்கள். உலகம் அழிகின்ற நேரத்தில் எல்லாம் மௌத்தாவாங்க, அல்லாஹ் நாடியவர்களை தவிர. இரண்டாவது சூர் ஊதப்படும், எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அதுல முதல் முதலாவதாக நான் தான் எந்திரிப்பேன். அப்ப எந்திரிக்கும் போது நான் பார்ப்பேன், அரிசியினுடைய காலை பிடித்தவராக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருப்பார். என்னடா யாருமே இல்லை, நான் தான் ஃபர்ஸ்ட்னு பார்த்தா மூசா அலைஹிஸ்ஸலாம் அங்கே நிற்கிறாரே. அப்பொழுது எனக்கு ஒரு எண்ணம், அங்கே அல்லாஹ்வை பார்த்த தூர்மலையிலே அந்த ஒரு வெளிச்சத்திலே மயங்கி விழுந்தாரே, அல்லாஹ் தஆலா அதை முன்னாடியே மாக்கப்பட்டாரே, அதனால் இவருக்கு மயக்கம் இல்லை என்று, இவர் மயங்கி விழமாட்டார் என்று விதிவிலக்கு அல்லாஹ் கொடுத்து விட்டானா அல்லது எனக்கு முன்னாலேயே அல்லாஹ் எழுப்பி விட்டானா என்று எனக்கு தெரியவில்லை என்று அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை உயர்த்தி அந்த யூதருக்கு சாதகமாக சொன்னார் என்ற செய்தியை நாம் பார்க்கிறோம்.
வந்தவர் எதிரியாக இருந்தார். அவரை எதிர்த்துதான் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் போராடினார்கள், பல போர்க்களங்களை சந்தித்திருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர் வருகின்ற பொழுது ஒரு முஸ்லிம் எனக்கு தெரிஞ்சவங்கிறதுக்காண்டி போலே, யாரிடத்தில் நேர்மை இருக்கிறதோ யாரிடத்தில் நீதம் இருக்கிறதோ அவருக்கு சாதகமாக வல்லோ அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் நடந்தார். இப்படிப்பட்ட ஒரு சமுதாயம் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அந்த தூதரை, இறை தூதரை வழிகாட்டியாக கொண்டிருக்கிறது. அழகான அற்புதமான அறிவுரைகளை உள்ள திருக்குறானை வழிகாட்டியாக கொண்டிருக்கக்கூடிய இந்த சமுதாயம் இந்தியாவில் தொடர்ந்து வஞ்சிக்கப்பட்டு வருகிறது. நேற்று நீங்கள் எல்லாம் பார்த்திருப்பீர்கள், யாக்கூப் மேனன் என்று சொல்லக்கூடிய ஒருவரை தூக்கிலிட்டார்கள். மிகப்பெரிய ஒரு அநியாயம், அக்கிரமம். இந்த நாட்டிலே தொடர்ச்சியாக இது போன்ற காரியங்களை நம்மால் பார்க்க முடியும். அஃசல் குரு இவரை தூக்கில் போடுகிறார்கள். அழகா சொல்றாங்க, தூக்கில் போடுவதற்கு எந்த விதமான ஆதாரம் கிடையாது. எப்படியா நீ தூக்கு போடுற? கூட்டு மனசாச்சு, எல்லாரும் சொல்லுகிறான் தூக்கு போடணும்னு எண்ணம் வருகிறதா, அதனால் தூக்கில் போட்டார்கள். இந்தியாவிலே நீதிமன்றங்களிலே சொல்வார்கள், 100 குற்றவாளி தப்பித்தாலும் ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாது. எங்க போனது இது? யாருக்கு பொருந்தும் என்று சொன்னால் முஸ்லீம் அல்லாதவனுக்கு மட்டும்தான் பொருந்துகிறதே தவிர முஸ்லீமா இருக்கக்கூடியவனுக்கும் பொருந்த மாட்டாங்க. பெரிய அநியாயம். அவருடைய வரலாறை அவருக்காக வாராதிய சியாம் கோஸ்வாமி என்று சொல்லக்கூடிய வக்கீல் சொல்கிறார், நீதிமன்றத்தினுடைய கேலி கூத்தான ஒரு தீர்ப்பு இது. இந்த அப்பாவி யாக்கூப் மேனன் அவர் மீது குற்றம் சுமத்தப்பட்ட போது 40 நாள் கை குழந்தையுடன் வந்து சரணடைந்தவர் அவர். நான் தவறு செய்யவில்லை என்பதற்காக வேண்டி அவராக வந்து சரணடைந்தார். நினைத்திருந்தால் தப்பித்து போயிருக்கலாம். வந்து அனைத்து விதமான உதவிகளையும் காவல்துறைக்கு செய்து கொடுத்தவரும் அவர். இதை சொல்லவில்லை, அதை சொல்லவில்லை, ஒழுங்கா பேசவில்லை என்பதல்ல, அனைத்தையும் சொன்ன ஒருவருக்கு மிகப்பெரிய அநியாயம் இழைத்திருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார். அவர் மீது சொல்லப்பட்ட குற்றச்சாட்டு என்ன? இந்த மும்பை குண்டுவெடிப்பிலே அதற்கு மூலகர்த்தாவாக இருந்தவர்களுக்கு பொருளாதார உதவி செய்தார். இதுதான் குற்றச்சாட்டு. ஒரு பொருளாதார உதவி செய்தவரை தூக்கு தண்டனையில் போட முடியுமா? அதுக்கு சட்டம் இடம் கொடுக்குதா என்று சொன்னால் காலாவதியாகி போன தடா என்று சொல்ல ஒரு மோசமான சட்டம் இடம் கொடுக்கிறது. இந்த சட்டத்தின்படிதான் இப்பொழுது தீர்ப்பு வழங்கியிருக்கிறார்கள். நாம் கேட்கிறோம், இந்த நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய நீதிபதிகளுக்கு கொஞ்சமாவது உலக அறிவாவது, இந்த சட்டத்தின் அறிவாவது இருக்கிறதா இல்லையா என்பது தெரியவில்லை. தடா என்ற சட்டம் வந்தபோது அந்த சட்டத்தினால் ஏராளமான அப்பாவி மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள், இதுல வந்து வேண்டுமென்றே சிக்க வைக்கப்படுகிறார்கள் என்பதை எல்லாம் அறிந்துதான் தடா சட்டம் வாபஸ் பெறப்பட்டது. இந்த மாதிரி அறிவு இருந்தால் இந்த சட்டத்தில் ஏராளமான அப்பாவிகளை வந்து உள்ளே போட்டிருக்கிறான் என்று தெரிந்து வாபஸ் பெறப்பட்ட ஒரு சட்டம், அந்த தடா சட்டத்தினுடைய ஒரு கோட்டு ஒரு தீர்ப்பு வழங்குகிறது என்று சொன்னால் நீர் ஒழுங்காக விசாரித்திருக்க வேண்டாமா? அந்த சட்டத்தின் அடிப்படையில் சொல்லப்பட்ட ஒரு தீர்ப்பு நியாயமானதாக இருக்குமா என்று அங்கே சிந்திக்கல. நீ அப்படியே இருந்தாலும் இந்த மரண தண்டனை கொடுக்கக்கூடிய அளவிற்கு அவ்வளவு மோசமான காரியத்தை அவர் செய்தார் என்று நிரூபிப்பதற்குரிய ஒழுங்கான சான்றுகள் இல்லை. இது நாம் சொல்லவில்லை, ஒரு முஸ்லிம் சமுதாயத்தில் இருப்பவர்கள் சொல்லவில்லை, மாற்று மதத்திலே இருக்கக்கூடிய எல்லாரும் சொல்றாங்க. யார்? ராம் ஜெத்மலானி என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு வக்கீல். அவரை பேரை தெரியாதவங்க இந்தியாவில் யார் இருக்க மாட்டார். உச்ச நீதிமன்றத்தில் பெரிய பெரிய விஷயங்களுக்கெல்லாம் மாதாடியவர், நீதிபதியாக போக வேண்டிய சூழ்நிலையில் இருப்பவர். அவர் போகிறார், முன்னாள் நீதிபதிகள் கையெழுத்திடுகிறார்கள். பிஜேபி எம்பி சத்ருன் சின்ஹா என்று சொல்லக்கூடிய எம்பி, அவனுக்கு கூட மனசுல தாங்க முடியல, பெரிய அநியாயமான தீர்ப்பையா என்று சொல்லி அவரும் எழுதி நீதிமன்றத்தில் போய் கொடுக்கிறார், நீங்க கொடுக்கிற தீர்ப்பு சரியில்லை, இதை நிறுத்த வேண்டும் என்று சொல்லுகிறார். இவர்கள் எல்லாம் பணம் கொடுத்து வாதாட போனவர்கள் அல்ல. அநியாயம் அப்பட்டமாக தெரியதை பார்த்து அவர்களால் தாங்க முடியாமல் கொண்டு போய் கொடுத்தவர்கள். ஆம் ஆத்மி கட்சியினுடைய முன்னாள் தலைவராக இருந்தவர்கள் பிரசாத் பூசன் என்று சொல்லக்கூடியவர் கடைசி நேரத்தில் கூட பலர்களுடைய கையெழுத்தை வாங்கி
உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி இடத்திலே கொண்டு போய் கொடுக்கிறார். பாவம் அவருக்கு தெரியவில்லை, இவங்க நீதி வழங்குவாங்க. பரதா விஷயத்திலே தலைமை நீதிபதி கொடுக்கிறார். எம்பிபிஎஸ் தேர்வுக்கு முஸ்லிம்கள் வந்தாங்கன்னா பரதா போடக்கூடாது. பரதா போடாமல் வந்தால் உங்களுடைய மதங்களினுடைய சாயம் ஒன்றும் கரைஞ்சிலாம் போயிடாது. ஒரு திமுறான ஒரு தீர்ப்பு. இதே தைரியம் இருக்கும் என்று சொன்னால் சீக்கியர்களாக இருக்கக்கூடியவர்கள் தலையில தலப்பா அணிந்து வரக்கூடாது என்று சொல்ல தைரியம் இருக்கா? கையில கத்தியது உள்ள சொறியிருவான். அவன் இவன் தான் அப்பாவி, எதை சொன்னாலும் கேட்டுக்கொண்டு இருக்கிறார் இந்த முஸ்லிம் சமுதாயம். இப்படிப்பட்டவற்றை போய் அவர் கடைசி நேரத்தில் இவர்களையும் கெஞ்சுகிறார். இதெல்லாம் யாக்குபேமுடைய சொந்தக்காரங்களா? இவங்க எல்லாம் போய் கேட்கிறார்களே யார் இவர்களெல்லாம்? அநியாயமாக அப்பட்டமாக தெரிகிறது. இந்த தீர்ப்பு தவறு என்று கடைசி வரையிலையும் கெஞ்சுகிறார்கள், கூத்தாடுகிறார்கள். அசைவனா என்று சொல்கிறார். எத்தனை தீர்ப்புகள் வருஷ கணக்கில் பெண்டிங்ல போட்டு வச்சிருக்கான். இந்த இதுக்கு மட்டும்தான் காலையில கொடுத்தான், சாயந்தரம் விசாரிக்க சாயந்தரம் கொடுத்தான். உலக வரலாற்றிலேயே நடுநிசையில் வந்து விசாரிக்கப்பட்ட ஒரு வழக்கு இது ஒண்ணுதான். அப்படி என்னையா உனக்கு அவசரம்? நம்ம விசாரிக்காம ரெண்டு நாள் கழிச்சுட்டா என்னவா? நீதிமன்றத்தில் வழக்கு இருக்குது, தூக்கு போடக்கூடாது என்று தூக்க நிறுத்தி வச்சிருவாங்களா? அதுக்காண்டி செஞ்ச வேலை. ஒரு ஒரு மணி நேரம், ஒரு ரெண்டு நாள் கழித்து இதை விசாரிப்போம் அப்படின்னு வைத்திருந்தா ரெண்டு நாள் கழித்து அவனுடைய உயிர் போயிருக்கும். அப்படி தீர்ப்பு வழங்கியிருந்தாலும் கூட அது கூட அவனால பொருட்கள். ஒரு இரவு நேரத்திலேயே உடனடியாக தீர்ப்பு வழங்கி நிராகரிக்கிறான். இதுல யார் எந்த அளவுக்கு மோசம் என்று சொன்னால், இவங்களாவது வெளியில் இருக்கக்கூடிய நீதிபதிகளும் வக்கீல்களும் உயர் நீதிமன்ற சென்னையில் இருக்கக்கூடிய உயர் நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய வக்கீல்கள் எல்லாம் போராடினாங்க, ஆர்ப்பாட்டம் பண்ணினார்கள். ஏன் உன்னுடைய இப்போது உச்ச நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய குரியன் என்று சொல்லக்கூடிய உச்ச நீதிமன்ற நீதிபதியில் தப்புன்னு சொன்னானே, வெளியில உள்ளவர் கூட உன் உள்ளேயே இருக்கக்கூடிய அதிகாரத்தில் இருக்கக்கூடிய தீர்ப்பு வழங்கக்கூடிய அவன் சொல்லுகிறான். அப்போது கூட கொஞ்சம் சிந்திக்காமல் எல்லாம் கரெக்டா உடனே கரெக்டா அந்த டயத்தில் அவன் பிறந்த அன்னைக்கே போடு. பெரிய அநியாயம் இல்லையா இது? இது பெரிய அக்கிரமம் இல்லையா? இது ஒரு இஸ்லாமிய சமுதாயத்தில் இருக்கக்கூடியவர்கள் போராடினார்கள் என்று சொன்னால் மதசாயத்தை நீ பூசலாம். எல்லா மதத்தை சார்ந்த எல்லா கட்சியை சார்ந்தவனும் பார்த்து சொல்கிறார், இந்த தீர்ப்பு அநியாயமான தீர்ப்பு. எங்கயா கூட்டு மனசாட்சி? கூட்டு மனசாட்சின்னு கேட்கிறியே, இவ்வளவு பேரும் வந்து சொல்லுகிறானே, ஒரு பத்து நாள் ஒரு தாமதப்படுத்தலாம். இங்கே போது மகாராஷ்டிரா ஆளுநாட்டு கொடுத்தா அவனும் உடனே அடுத்த நாள் உடனே நிராகரிக்கிறான். இந்த உலகத்துல ஒண்ணுக்கு உருப்படாத ஒரு ஜனாதிபதினு வச்சிருக்கிறான், ஒரு வேலையும் கிடையாது. நல்ல பிரம்மாண்டமான அரண்மனையில சாப்பிடுறது, தூங்குவது, வெளிநாட்டுல ஊரை சுத்துறது, இருக்கிற ஒரே ஒரு அதிகாரம் இது மாதிரி உள்ள தண்டனைகளை குறைக்கிறது. இதுலயாவது கருணை காட்ட வேண்டாமா? இதுலயாவது சிந்தித்து பார்க்க வேண்டாமா? என்னமா உள்துறை கேட்டாங்களா ராஜ்நாத் சிங் என்ன சொல்லுவாரு? உடனே இந்த அவரை விடுதலை கொண்டுங்கடா சொல்லுவாரு? அவர் வந்து நீதிமன்ற தீர்ப்பு கொண்டு போய் காட்டினாங்களா, உடனே இவர் மறுத்துட்டார். உனக்கு அறிவு எங்க போனிச்சு? யாரும் கேள்வி கேட்க முடியாது. ஜனாதிபதி விடுதலை என்று சொன்னா கூட யாரும் கேள்வி கேட்க முடியாது, அந்த அளவுக்கு உனக்கு ஒரே அதிகாரம். இப்ப இவ்வளவு நீதி, இத்தனை பேரும் குறை சொல்லக்கூடிய ஒன்றுக்கு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நீங்க விசாரிங்கண்டாவது ஒரு பத்து நாள் விட்டு இருக்கலாம், அது கூட செய்யவில்லை. பெரிய தொடர்ச்சியான அநியாயங்கள், அக்கிரமங்கள் இந்த நீதி என்ற பெயர்ல இருக்கக்கூடிய ஆட்டம் போட்டு கொண்டிருக்கிறார். இது எங்க கொண்டு போய் சேர்க்குது? பழைய காலத்து பஞ்சாயத்துல இருக்கக்கூடியவர்கள் தீர்ப்பு வழங்குவதை விட படும் மோசமாக போய்விட்டது. ஒவ்வொருத்தனும் இனிமேல் அவர்கள் மேல நம்பிக்கை வைக்க மாட்டான். அவன் அவனா உட்கார்ந்து கொண்டு ஒரு நாலு பேர்ல தீர்ப்பு வழங்கினா அதுல கொஞ்சம் நேர்மை கிடைக்குமே தவிர, இது போன்ற படித்தவர்கள் என்ற பெயர்ல இருக்கக்கூடியவர்கள் அநியாயம், அதுலயும் முஸ்லிம் சமுதாயத்துக்கு இப்படி பெரிய அநியாயம். இன்னும் சொல்ல போனால் நாம் திருப்பி கேட்கிறோம், இந்த யாக்கும் மேமனை தூக்குல நீங்க போட்டீங்க, கேட்டா பெரிய தீவிரவாதி, 200க்கும் மேற்பட்டவர்கள் இதனால் கொல்லப்பட்டாங்க, தீவிரவாதியை விட்டுற முடியுமான்னு கேட்கிறான். இந்தியாவில் இந்திய நீதிமன்றங்களினால் 450க்கும் மேற்பட்டவர்கள் தூக்கு தண்டனை கைதிகளாக இருக்கிறான். இன்னும் சீனியாரிட்டி படி இவரெல்லாம் எப்பவும் பின்னாடி தான் வருவார். ஆரம்பத்தில் வந்தவனை நீ கொடுத்தியா? நான் கேட்கிறோம், இங்கே தமிழகத்திலே இந்தியாவின் பிரதமராக இருந்த ராஜீவ் காந்தி குண்டு வைத்து கொல்லப்பட்டார். அவர் மட்டும் இல்லை, அங்கிருந்த சுத்தி இருந்த நிறைய பேர்கள் இறந்து போனார்கள். இதற்கு நீதிமன்றம் விசாரித்தது. கீழ் நீதிமன்றம் அவனை குற்றவாளி, அவனுக்கு தூக்கு தண்டனைன்னு சொன்னிச்சு.
இதை எதிர்த்து உயர் நீதிமன்றம் போனார்கள். உயர் நீதிமன்றமும் தூக்கு தண்டனை உறுதி செய்தது. உச்ச நீதிமன்றம் போனார்கள், அங்கேயும் உறுதி செய்தது. ஆளுநரிடத்தில் கருணை மனு போட்டார்கள், அதுவும் நிராகரிக்கப்பட்டது. ஜனாதிபதிக்கு போட்டார்கள், அதுவும் நிராகரிக்கப்பட்டது. வரிசையா தொடர்ச்சியா அத்தனை பேர்களும் நிராகரிக்கப்பட்ட இந்த சாந்தன், முருகன், பேரறிவாளன் சொன்னாங்களே, தூக்கு போட்டீங்களா? தூக்கு போட்டதுக்கு அதுக்கு என்ன செய்யறான்? அழகா செட்டப் பண்ணி ஜனாதிபதி கருணை மனுவை தள்ளுபடி பண்ண தாமதம் செய்து விட்டா, எனவே அவரை என்ன செய்யணும்? தூக்கு தண்டனையிலிருந்து ஆயுள் தண்டனையா மாத்தணும். ஏன் நிராகரிச்சுன்னா ரொம்ப சந்தோஷமா இருந்துருவானா? என்னடா அறிவுக்கு என்ன தெரியல, அவர் தாமதப்படுத்திட்டாலா அதனால் என்ன செய்ய வேண்டுமா, விடுதலை செய்ய வேண்டுமா? இது எந்த அறிவுக்கு பொருந்துகிறது? அதோட விட்டியா, தமிழகம் நினைத்தால் அரசு என்ன செய்யலாம், விடுதலை கூட செய்யலாம். இவனா கோத்து விடுறான் நீதிமன்றத்தில் குற்றவாளி என்று, அத்தனை பேர்களும் குற்றவாளி, இவன் நேரடியாக தொடர்பு உள்ளவன், தூக்கு தண்டனை கைது என்று சொன்னவனை என்ன செய்கிறது உச்ச நீதிமன்றம்? ஆயுள் தண்டனையாக குறைத்து தமிழக அரசை விடுதலை செய்ய சொல்கிறது. அதுவும் சரிதான் என்று தீர்ப்பு வழங்கி கொண்டிருக்கிறார். ஏன்? அதுல ஒருத்தர் முகமதுன்னு பேரில் உள்ளோ இல்லையே. இந்துக்களாக, மற்றவர்களாக, வேறு மதத்தில் இருந்தவர்களாக இருந்தால் இவ்வளவு கீழே இறங்கி வர்றான். ஒரு நாட்டின் பிரதமரை கொன்றவன், இவனுக்கு தண்டனை ஏன் கொடுக்கல? எத்தனை பேரை, பஞ்சாபினுடைய முன்னாள் முதல்வரை கொண்டவன், தூக்கு தண்டனை பெற்றவன் இருக்கிறான் இன்னும், அவனுக்கே நீ கொடுக்கல? நெய்டா வழக்கிலே சிறுமிகளை எல்லாம், அப்பாவி சிறுமிகளை எல்லாம் கொன்று எலும்பு கூடுகளாக எடுத்திய அவனுக்கு தூக்கு தண்டனை இருக்க, ஏன் அவனுக்கு கொடுக்கல? ஒரு சாமானியன் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு உச்ச நீதிமன்றத்தில் வாய் திறந்து பதில் சொல்ல முடியாது. போட்டா இல்ல சரிதான், நாங்க விசாரிச்சு சரிதான் விசாரிச்சு, கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லும் முதல்ல. இவரு முஸ்லீமாக இருக்கக்கூடியவனை மட்டும் தேர்ந்தெடுத்து ஏன் இப்படி செய்கிறாரு? அழகா கேட்கின்றார், மார்க்க என்ற ஹஜ்ஜு கேட்கிறார், அவரும் உச்ச நீதிமன்றத்தில் நீதிபதியாக இருந்தார். ஒன்னு அப்சல் குரு, ரெண்டாவது யாக்கூப் மேனன். இன்னும் எத்தனை பேரையா வெயிட்டிங் லிஸ்ட்ல நீ வச்சுக்கிட்டு இருக்கிற? இந்த நாட்டினுடைய மனசாட்சிக்கு திருப்தி அடைவதற்கு இன்னும் எத்தனை பேர் வரிசையில் இருக்கிறார்கள் என்று அழகான வார்த்தையில் அவர் கேட்டார். வச்சிட்டு இருக்கிறியா கூட்டு மனசாட்சி, கூட்டு மனசாட்சின்னு நினைச்சு நினைச்சு எல்லாத்தையும் தூக்கல நீ போடுவியா? அவர் யார்? முஸ்லீமா? நீ கொடுக்கிற அந்த தீர்ப்பு காரி உமிழ்வதை போன்று இருப்பதுனால் ஒரு காட்டு சாட்டமா கேட்கிறார், குத்தி வர்றது இல்லை, சிந்திக்கிறது இல்லை. இதற்கு அழகான ஒரு பதில் சொல்ல வேண்டுமானால், அழகா சொன்னார் எம் ஆர் ராதா. அழகா ஒருவன் கேள்வி கேட்கிறான், 25 வருடம் பொய்யும் புரட்டுமா சொல்லி வக்கீல் தொழில் செஞ்சவன், 25 வருஷத்துக்கு பிறகு நீதிபதி ஆயிட்டான், இவன் நேர்மையா தீர்ப்பு வழங்குவான் நீ எதிர்பார்க்கிறே? உன்னை விட முட்டாள் போய் யாரா இருக்கான்னு கேட்கும். பணம் வாங்கிட்டு பேசின வந்தானே நீ, எல்லாத்துக்கும் மாத்த மாத்தி பேசி வக்கீல் வாதாடிய வந்தானே நீ, தான் நீதிபதியா போன, இவன் எப்படி என் தீர்ப்பு வழங்குவான்? இதை சரியாக நடைமுறைப்படுத்துவதை போன்று இந்த உச்ச நீதிமன்றம் இருப்பதை நாம் பார்க்கிறோம். இப்படி அடுக்கடுக்காக இஸ்லாமிய சமுதாயத்தை ஆரம்பத்தில் தொடர்ச்சியாக 7-8 வருடங்களாக யார் தூக்குல போடப்பட்டார்? எல்லாம் முஸ்லீம்கள் தான். யாக்கும் மேனன் நமக்கு என்ன சொந்தக்காரரா? நமக்கு உறவினரா? அல்லது பள்ளியாசல் கட்டித்தரன் பணம் தந்தவரா? ஏன் கொதிக்கிறார்கள்? அநியாயம். தப்பு செய்தான் என்று சொன்னால், இது போன்ற குண்டுவெடிப்பு நடந்தால் தூக்கு போடும் நாங்க தான் முதல்ல சொல்லுவோம். தூக்கு சரின்னு சொல்லவர்கள், ஆனா அநியாயம் அணி செய்தால், அது முஸ்லிம் சமுதாயத்தை பார்த்து செய்தார் என்று சொன்னால், நீதிமன்றத்தின் மீது எந்த நம்பிக்கையும் முஸ்லிம்கள்ட்ட இல்ல. மட்டுமல்ல, நடுநிலைவாதிகள் நாம் சொன்னமே, எத்தனை பேர்கள் மாற்று மதத்தில் உள்ளவன் காரி உமிழ்வதை போன்று நீதிமன்றங்களுக்கு எந்த மதிப்பும் இல்லாத ஒரு சூழ்நிலை போகும். நிச்சயமாக நீதியின் அடிப்படையில் நடக்கக்கூடிய ஒரு நிலையை எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா ஏற்படுத்துவான். அந்த மாதிரி ஒரு நிலையை வருவதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ்விடத்தில் துஆ செய்வோம். எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்திய நாட்டிலே ஏராளமான இஸ்லாமிய சமுதாய மக்கள் அப்பட்டமாக, அநியாயமாக தண்டனை பெறுவதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இது போன்ற காரியங்கள் காலம் காலமாக பல இடங்கள் நடந்தது உண்டு. ஆனால் பாதிக்கப்பட்டவன் வல்ல அல்லாஹ்விடத்திலே கையேந்து விடுகின்ற பொழுது, இந்த உச்ச நீதிமன்றத்துக்கெல்லாம் பெரிய நீதிமன்றமாக இருக்கக்கூடிய, அதனால் இருக்கக்கூடிய அந்த அல்லாஹ் கடுமையான தண்டனையை இந்த உலகத்தில் கூட கொடுப்பார். பத்ரு போர்க்களத்தை நீங்கள் கணக்கில் எடுத்து பாருங்கள்,
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் 13 ஆண்டு காலம் வாழ்ந்தாங்க. அதில் காபத்துல்லாவில் அவர்கள் தொழுதபோது அநியாயமாக அவருடைய கழுத்திலே ஒட்டகத்தினுடைய கழிவுகளை போட்டு சிரித்து ஆடினார். பெரிய அநியாய அக்கிரமம் செய்தார்கள். அல்லாஹுவின் தூதரவர்கள் அப்போது ஒன்றும் அவர்களால் செய்ய முடியலை. அதிகாரம் இல்லை, படைபலங்கள் இல்லை, ஆயுத பலங்கள் இல்லை. ஒன்னே ஒன்று, அல்லாஹும் அலைக்கு பி குறைஷ், இறைவா இந்த குறைசியை நீ பார்த்துக்கொள் என்று சொன்னார். அலைக்கு பி அபிஜஹலிப்னே ஷாம், இறைவா இந்த அபூஜைகளை நீ பார்த்துக்கள், இந்த உத்துமாவை நீ பார்த்துக்கன்னு ஒரு 7 நபர்களை ரொம்ப அட்டூழியம் பண்ணவங்களை யாரெல்லாம் நீ பார்த்துக்கன்னு சொன்னான். உடனே அல்லாஹால தண்டனை கொடுக்கல. 13 ஆண்டு காலங்களும் ஒன்றும் கொடுக்கல. பத்ர் போர் ஹிஜ்ரி 2 நடக்கிறது. ஏறத்தால 15ஆம் ஆண்டு அவன் அபூஜஹில், உத்துபா, ஷைபா எவர்களெல்லாம் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொன்னாங்களோ அத்தனை பேர்களும் போறான். போகும்போது கூட அபூ சுஃபியான் சொல்லி அனுப்புகிறார், நம்ம சரக்குலாம் கரெக்டாக வந்துருச்சு, நீங்கள் போகாதீங்க, திரும்பி வாங்கன்னு. இல்லை, இஸ்லாமியே இதை வச்சு கருவறுக்கணும்னு போனா அல்லாஹ் அத்தனை பேர்களும் கருவறுத்தான். இதை சொல்லுகிறார் அப்துல்லா பின் மசூத் ரலியல்லாஹு அவர்கள், அல்லாஹுவின் தூதர் அவர்கள் அந்த காபத்துல்லாவில் யார் யாரை எண்ணி சொன்னார்களோ அவர்களெல்லாம் பத்ர் போர்க்களத்தில் வேறற்ற மரங்களாக சாய்ந்து கிடந்ததை என் கண்ணால் பார்த்தேன். அல்லாஹ் ஒண்ணுமே செய்யல, நம்ம நினைக்க வேண்டியது இல்லை, அல்லாஹ் வச்சிருப்பான், போன்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்தில் அல்லாஹ் கொடுப்பான். இந்த மாதிரி உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் மோடி போன்றவர்கள் இவங்களுக்கெல்லாம் அல்லாஹ் கொடுக்கத்தான் போறான். இவங்களை விட பெரிய சக்தி, அந்த சக்திக்கு முன்னால் இவங்களெல்லாம் ஒண்ணு நிக்க முடியாது. அல்லாஹின் தூதர் அவர்கள் அழகா சொன்னார்களே, அநீதம் இழைக்கப்பட்டவனுக்கு துவாவுக்கும் அல்லாஹுக்கும் இடையில் எந்த திரையும் இல்லை. இந்த அப்பாவியாக இருக்கக்கூடிய யாக்கும் மேனனுடைய குடும்பத்தினர்கள் அந்த யாக்கும் மேனன் அல்லாஹ்விடத்தில் முறையிட்டாக அவ்வளவுதான், இவர்களுக்கு ஒரு நாளுக்கு அல்லாஹ் தீர்ப்பு வழங்குவான். இந்த காரியத்திற்கு அல்லாஹால கண்டிப்பாக அவர்களுடைய இதை கடுமையான முறையில் தண்டிப்பான். இது போன்று நாம் பார்க்கக்கூடிய அநீதம் இழைக்கப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய நாம் இந்த ஒரு சகோதரனுக்காக அல்லாட்ட முறையிடுங்கள். யாரெல்லாம் இனிப்பு எவன் அநியாயம் செஞ்சானோ, இதுல எவனவனெல்லாம் ஈடுபட்டானோ அவனை நீ பார்த்துக்கொள், இவனுக்கு என்ன கொடுக்கணும், எது சரியா இருக்குமோ யாரெல்லாம் நீ கொடு என்று நீங்கள் கேளுங்கள். நிச்சயமாக இன்று இல்லாவிட்டாலும் ஒரு நாள் அல்லாஹு தாலா இப்படிப்பட்டவர்களுக்கு கடுமையான தண்டனையை கொடுப்பான். ஒரு நீதத்தை அல்லாஹு தாலா இந்த சமுதாயத்தில் கொண்டு வருவார். எல்லாமல் அல்லாஹு தாலா நீதவான்களாக நேர்மையானவர்களாக நடக்கக்கூடியவர்களாக நாம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. வாஹர் தாவனால் சொல்லி அல்லாஹ்.